நான் யார், என் பேர் என்ன, என் ஊர் என்ன, எல்லாம் உனக்கு தெரியுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். கிடைக்காம என்கிட்ட எல்லாம் உண்மையும் சொல்லிடு. இப்படி ஒரு சுச்சுவேஷன் தான் நம்ம பொறுமையில் கொடுத்துருக்காங்க. ஸோ வரப்போகிற எபிசோடில் என்னென்ன சம்பவங்கள் இருந்தால் சுவாரஸ்யமாக இருக்கணும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த எபிசோட் நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் முதல் தடவை வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வரப்போகிற எபிசோட் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அமுதநாயகி அம்மா சொன்ன மாதிரி நம்ம செண்பகம் வந்து ஜெயிலுக்கு போகிறாங்க. ஜெயிலுக்கு போய் ஜெயிலில் இருக்கவங்களுக்கு வயசானவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த சுச்சுவேஷன்லாம் நம்ம சரஸ்வதி வந்து அங்கே சாட்சியை பார்க்குறாங்க. சாட்சியை பார்த்து சரஸ்வதி என்ன பண்ண போகிறாங்க, நம்ம சரஸ்வதி போயிட்டு சாட்சிட்டு பேச போகிறாங்களா இல்லை, நம்ம சரஸ்வதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல நேரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சாட்சி வந்து தனியாக இருக்கிற டைமில் நம்ம சரஸ்வதி வந்து சாட்சிட்டு போய் பேச போகிறாங்க. சரஸ்வதி வந்து சாட்சிட்டு போயிட்டு இந்த மாதிரி நான் யார், என் பேர் என்ன, எல்லாம் உங்களுக்கு தெரியும்னு எனக்கு நல்லா தெரியும், என்கிட்ட மறைக்காமல் உண்மையை சொல்லிட்டு நம்ம சரஸ்வதி போய் சாட்சிட்டு கேட்க போகிறாங்க. ஸோ இப்போ நம்ம சாட்சி வந்து முதல்ல என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாட்சி வந்து சாதிக்க போகிறாங்க. இப்போ நம்ம சரஸ்வதி வந்து எப்படியாவது உண்மை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாட்சியை பிடிச்சி நிற்க வச்சு கேட்குறாங்க. என்னை பற்றின உண்மை எல்லாமே உனக்கு தெரியும்போது எனக்கு நல்லாவே தெரியும், மறைக்காமல் என்கிட்ட எல்லா உண்மையும் ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரஸ்வதியும் கேட்க போகிறாங்க. ஸோ அப்பாவும் கூட நம்ம சாட்சி வந்து இல்லவே இல்லைன்னு சொல்லி சாதிக்க போகிறாங்க. எதுவும் இல்லாமையே என்னை பல தடவை கடத்துறதுக்கு ட்ரை பண்ணுவேன், இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரஸ்வதி வந்து கேட்க போகிறாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனில் நம்ம சாட்சி வந்து உண்மையை சொல்ல போகிறாங்களா? அதே சமயம் ஜெயிலில் வந்து நம்ம ரோஜா அங்கே இருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம சாட்சி வந்து சரஸ்வதி கூட ஏதாவது சண்டை போட்டுருக்கும் போது நம்ம ரோஜா வந்து அதை பார்த்துட்டு அதை வந்து தடுத்து நிறுத்த போகிறாங்க. சொன்னால் நடக்கும், நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.